வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷன் குக்கிங் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்சமான பொரியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பரான மசாலா பொரி ரெசிபி தான் அது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், வெங்காயம், கேரட், தக்காளி, ஓமப்பொடி, எலுமிச்சை, தேங்காய் எண்ணெய், உப்பு, வேர்க்கடலை, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பொரி எடுத்துக்கிறோம். பொரி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி கேரட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். தக்காளி உள்ளே இருக்கிற விதைலாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த புளிப்பு இருக்கணும். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியை நல்லா வறுத்துட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். மழை டைமில் பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி காரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓம்பொடி சேர்த்துக்கிறோம். ஓம்பொடி, மிக்சர், அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பொரி கூட அது சேர்த்து சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுனு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிட்டு கூட தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். காரமும் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான காரப்பொரி வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வேணுன்றவங்க மாங்காவை கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். அதோடய புளிப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரோட்டோர கடைகளில் இருக்கிற மாதிரி அதே சுவையில் அதே மாதிரி நம்மளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும். இந்த மசாலா பொரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ணும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.